வருகின்ற 24ஆம் தேதி திங்கட்கிழமை என்று நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கிறது. தமிழகத்திலும் தீபாவளி பண்டிகைக்கான தயாரிப்புகள் எல்லாம் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அந்த தீபாவளி பண்டிகையின் போது மக்கள் அசைவ விருந்து எடுத்துக்கொள்வது வழக்கமான ஒன்று. அதற்காக ஆடுகள் விற்பனை, ஆட்டு இறைச்சி என்பது அதிக அளவில் விற்பனையாகும். அந்த ஆட்டு இறைச்சி விற்பனைக்கு தேவையாக இன்றைய தினம் திருநெல்வேலி தென் மாவட்டங்களில் இந்த கால்நடை சந்தைகள் என்பது அதிக அளவில் உண்டு. அந்த வகையிலும் மிகவும் பிரபலமான சந்தை என்பது திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இருக்கக்கூடிய கால்நடை விற்பனை சந்தையாக இருக்கிறது. இந்த மாநகரத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மேலப்பாளையம் சந்தையில திருநெல்வேலி மட்டுமல்லாது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து கிராமப்புற விவசாயிகள் தாங்கள் வளர்த்திருக்கக்கூடிய ஆடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். அப்படி இன்றைய தினம் இந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்த கால்நடை விற்பனை சந்தையில இன்று ஒரு நாளைக்கு மட்டும் 4 கோடி அளவிற்கு விற்பனை ஆகி இருக்கிறது. இதற்கு வெள்ளாடு இவைகளுக்காக வேறு வேறு வகையிலான விலை வைத்து இன்றைய தினம் இந்த விற்பனை என்பது நடைபெற்று இருக்கிறது. அந்த வகையில் ஏறத்தாழ ஒரு 4 கோடி அளவிற்கு இன்று மட்டும் இந்த திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில விற்பனை நடைபெற்று இருக்கிறது. விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது, அந்த கால்நடை வளர்ப்போருக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. இருந்த பொழுதிலும் கூட ஆட்டு விற்பனை தொடர்ந்து தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு சந்தைகள்ல நடைபெற இருக்கிறது. எட்டயபுரம், அதே போன்று தென்காசி மாவட்டம் கடையம், முக்குடல், திருநெல்வேலி மாவட்டம் முக்குடல் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த கால்நடை சந்தை அடுத்தடுத்து நடைபெறுகின்ற போது இன்னும் விற்பனை அமோகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஆல்வி.